கருமகனீதனே கருணதி நோதனே அருமலை பாதனை அரங்கனி நாதனே கார்த்திகை பாலாம் பார்த்திபீலாம் மூத்தபனோலா மூத்தன பாலாம் கருமகனீதனை கருணதி நோதனே அருமலை பாதனை அரங்கதி நாதனே. ஆ வணக்கம் வணக்கம் இங்கு வணக்கம் நீங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் இங்கு வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுக்கு சேவை செய்ய நம்ம நகரிக கோமாளி வந்தான் ஐயா. சிரிக்க வைத்து மக்களை சிரிக்க வைத்து சிரிக்க வைத்து மக்களை சிரிக்க வைத்து நம்ம சிரிக்க வைத்த கோமாளி வந்தான் ஐயா. பின்னாடி உள்ள ஃபேக்டரி இங்க ஒரு துருளம் நடந்துருது. நைட் நேரத்தில் அல்வாவே கொடுக்கும்போது இளநீ கொடுக்கக்கூடாதா? கம் ஆன். எங்கள் விருந்தாளின்னு வந்துட்டிங்கன்னா எங்கள் ஊர் ஐட்டத்தையும் சாப்பிடுங்க. அப்படியே எங்கள் மொழி எங்கள் கலாச்சாரத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு சுலுவாக இருக்கும். ஆமாம் மினிஸ்டர் சாப், வருஷம் 20 கோடி உங்களுக்காக பேசியிருக்கேன். ப்ராஜெக்ட் ஷுப் சிந்தாவோட பயனியர்ஸில் நீங்களும் ஒருத்தர்ன ஹிஸ்ட்ரி சொல்லும். என் கல்லறையில் மட்டும் என் பேர் இருந்தால் போதும்ஞ்சு தானி. அடுத்தவன் கல்லறையில் நான் ஏன் என் பேர் எழுதணும்? நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் ஒன்று. பணம்னா பாகம் பெரிய வாய பொழப்பான்னு. ஆ வெறும் 4 MLA ஒரு MP வச்சுக்கிட்டு மந்திரி பதவியை வகிக்கிறேன்னா பார்த்துக்க. எனக்கு ஆதாயம்னா அரசியல் தப்புன்னு சொல்கிறத செய்வேன், அரசியல் நீதி தப்புன்னு சொல்கிறதையும் செய்வேன், அரசியல் சட்டமே தப்புன்னு சொல்கிறதையும் கூட செய்வேன். ஆனால் மக்கள் தப்புன்னு சொல்கிறத எதையும் நான் செய்ய மாட்டேன். அடுத்த வாட்டி ஓட்டு விழாதுங்கிறதுக்காக என்ன மிஸ்டர் ஜுதானி, இருக்கிற நீரையும் காற்றையும் நான் இருக்கிற நிலத்தையும்
விஷமாக்கிட்டேன். இந்த வெறும் பணத்தை வச்சு நான் எங்கன்னா போறேன்? நிலாவுக்கா, இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதில் உங்கள் கமிஷன் எவ்வளோன்னு தெரியும். இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு நாளும் நான் அப்ரூவல் கொடுக்க மாட்டேன். இந்த ஊர் தான் என் மண். இந்த மண்ணில் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துட்டா எதை வேணாலும் நான் எதிர்ப்பேன். தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே. மேலே சொல், வெட்டி வீசுற வேலை செய்யறவன் வெட்டிய வேலையும் செய்ய வந்தான். நம்ம சேக்கோடி பிரவா என்ற பிரவா ரோடிப்பே. ஏசிபி கூட்டர் சொன்னாரு. ஐயா, எப்படி இருக்க? யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் பிரபா. பேசுறது ஜெயக்குடி பிரபாரன். சரி, பாடி ஒண்ணு வந்திருக்கு. ஓ வேலை வெட்டி மீனுக்கு போடுற. ஆர்டர் மட்டும்தான் விடணும், இன்ஸ்ட்ரக்ஷன் விட கூடாது. பிரபா பார்த்து செய், மேட்ரு யாருக்கும் லீக் ஆயிடக்கூடாது. ஆண்டவனே தென்னாலும் கிடையாது. பாடியை கொடுத்து விடுங்க, அனுப்பி வைக்கிறேன். ஏ வாடா சார். தலைமை செய்து கொண்டிருக்கும் துரியாளனை ஒத்திருக்கும் இவன் யாரோ? சந்தர்ப்பத்தாலும் சல்லாபத்தாலும் தன் சீரெல்லாம் கட்ட ராவணன் கரிமேல் தூஞ்சிய பாண்டியன். மார்னிங் சார். சார், அந்த அரபிக் கேர்ள் சாயா மிஸ்ஸிங் கேஸில் புதுசாக ஒரு ட்ராக் ஒன்று கிடச்சிருக்கு சார். அந்த பொண்ணு ஹோட்டலில் விக்கெட் பண்ணிட்டு போகலை. மோர் ஓவர் அது ரன்னிங் டாக்ஸி தான் பிடிச்சிட்டு போயிருக்கு. குடிச்சிக்கிற கண்டுபிடிச்சிடலாம் சார். மினிஸ்டர் மஜினிச்சி வீட்டு பொண்ணோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பந்தோபஸ்து கால் கேட்டாங்கமே, குடும்பியாக சொல்லிட்டேமே. மற்ற ஸ்டேஷன்லாம் மேன் பவர் கொடுத்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் பேச வந்த வேற ஒரு கேஸ் சார். யோ, இதெல்லாம் ஒரு பெரிய கேஸா? அவள் ஏதோ சாமியார் ஆசிரமத்தில் கஞ்சா அடிச்சுட்டு படுத்துட்டு இருப்பா. போத தெளிஞ்சு எந்திரிச்சு போயிருப்போறா. போய் நான் சொன்னதை செய்ப்போ. வா முஜி. போட்டோ எஸ் சார். ஓகே சார். சார், ஐயா கேஸ் விஷயமா வெளியே போயிருக்கார் சார். ஆ ஓகே சார், ஓகே. என்னய்யா, அந்த இன்ஸ்பெக்டரே போலீஸை கண்டுபிடிச்ச மாதிரி சீன் போடுறா? இந்த மாதிரி விரைப்பாக சுற்றிக்கிட்டு இருந்த போலீஸ்காரங்க பாதி பேர் ரோட்டை செட்டுக்கிட்டாங்க தெரியுமா? நாங்கள் ஏவி வாங்கிட்டு வருவோமா, நீங்கள் அதை வாங்கி சுட்டு வச்சுட்டு கிளம்பிடுங்களாமா? சாரோட ஆர்டர் சார் அது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களை பார்த்தா மாதிரி தெரியுதா? எங்கள் பிள்ளைய வெளியெடுக்க தெரியாது பாரு. சிட்டிங் மினிஸ்டர் எங்க மச்சானுங்க. வாடா போலாம் சார். நம்ம பையனை கூட்டிட்டு போகலாமா சார்? நீங்க எவ்வளவு நொந்து போயிருக்கீங்கன்னு தெரியுதுயா? மக்கள் மக்கள் எப்ப மக்கள் பின்னாடி சுத்திட்டு இருக்க ஒரு மனுஷனோட பையன் நடு ரோட்ல ஒரு பொண்ணோட சட்டைய கிழிச்சு கோட்டிக்கார நாய. இனி ஒரு தடவை அப்பா வருவாங்க ஆட்டுக்குட்டி வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்த மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கு அப்பா இருக்க மாட்டான். சரியா, கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். போன வை புதுசாட்டும் இன்விசிபிள் ஆக முடியும்னு கட்டலாம்டா. வெறும் ஃப்ரீக்வன்சி, எதை வேணா திறக்கலாம், எந்த டேட்டா வேணாலும் எடுக்கலாம், எந்த பேங்க வேணாலும் திறக்கலாம்டா. கொள்ளையாட அடிக்க போறோம். நமக்கான ஐடென்டிட்டியை தேட போறோம்டா.
நல்ல வழியில நம்மளை நிரூபிக்க வாய்ப்பே இல்லடா.